கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கும்படியாய் தலையில் வணங்கிட்டு சமூகத்தில் பரிசுத்தாவியினுடைய அனுக்கிரகத்தை நாம் கேட்போம். அன்பின் தகப்பனே, இந்த விடலையும் கத்தாவி தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்ன அவளோடு கூடி வந்திருக்கிறதானே ஆண்டவரே, நம்முடைய ஜனத்தை காண்கிறேன், எங்களுடைய இடத்தில் இருக்கிறதானே ஆண்டவரே வாஞ்சை நீ அறிந்திருக்கிறேன். எப்படி ஆகிலும் ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தருடைய வழிகளை அறிந்து உம்முடைய கத்தாவே விருப்பத்தை அறிந்து உம்முடைய வழியில் நாங்கள் செயல்படும்படியாய் அது நிமித்தம் உண்டாகிறதான கத்தாவை பொறுத்த ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கத்தாவை அனுபவிக்க கத்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலையும் அதற்காக பரிசுத்தாவியானவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அடிமையின தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வசனங்களை சொல்ல வேண்டிய விதமாய் கத்தாவை எடுத்து சொல்லத்தக்கதான குருவியன் தேவ ஞானத்தையும் கத்தர் கட்டளையிடுவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் வசனங்களை ஆசீர்வாதமாக்கி தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது பரிசுத்த ஆவியானவரின் பன்முகத்தன்மைகள். பரிசுத்த ஆவியார் என்று சொல்லும்போது நம்ம ஆவியின் அபிஷேகத்தை தான் நினைக்கிறோம், ஆவியின் வரங்களை நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்திலிருந்து அவரை குறித்ததான ஒரு திட்டம் உருவானது என்பதை குறித்து நம்ம அதிகமாக சிந்திக்கிறது இல்லை. ஆனால் நம்ம ஒருவேளை சிந்தித்தால் நமக்கு புரியமாக்கும். இயேசு கிறிஸ்து குறித்ததான அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் இருந்தே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வழிபட்டு கொண்டிருக்கிறார். அதாவது பிதாவினுடைய எண்ணத்தில், பிதாவினுடைய திட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை எப்படியாக ரட்சிப்பு அடையும்படியாக நம்முடைய ரட்சிப்புக்காக இந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற தேவன் திட்டமிட்டாரோ அந்த நாளில் அதை பற்றி நம்ம வேதத்தில் பார்ப்போமானால் அது ஆதியிலேயே தேவன் அதை தீர்மானம் பண்ணினார் என்று இருக்கிறது. ஆனால் அப்பொழுதே பரிசுத்த ஆவியை குறித்ததான ஒரு திட்டம், ஒரு கருத்து தேவனுக்கு இருந்திருக்கிறது. ஆகினால் இந்த பரிசுத்த ஆவியார் எந்தெந்த காரணங்களுக்காக நமக்கு அருளப்பட்டிருக்கிறார், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பன்முகத்தன்மைகள் என்ன அப்படி என்று சொல்லி இதனால் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற சில வசனங்கள், வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறேன். நம்ம எல்லா வசனங்களும் எடுத்து படிப்பதற்கு நேரம் இருக்காது என்று நினைக்கிறேன். ஆனாலும் குறிப்பவர்கள் குறித்து கொள்ளுங்கள். பொதுவாக நமக்கு இந்த வசனங்களை நாம் அடிக்கடி படித்து கொண்டு இருக்கிற அப்படின்னா நமக்கு தெரியும். ஏசாயா 61:1-3 வசனங்களில், ஏசாயா 61:1-3 வசனங்களில் நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்கு தரிசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய தன்மைகள் என்ன, கிரியைகள் என்ன என்பதை குறித்து நம்ம அதை பார்க்கிறோம். கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுகுண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அபிஷேகத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக யோவேல் 2:28 நம்ம பார்க்கிறோம், இந்த கடைசி நாட்டிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தமாக யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்த ஆவியினுடைய ஒரு அபிஷேகத்தை தான் காட்டுகிறது என்று நமக்கு தெரியும். மூன்றாவதாக ஏசாயா 28:11-12 நாம் பார்க்கிறோம், அந்நிய பாஷையில் பரியாசனால் ஜனத்தோடு கூட பேசுவேன். இதுவும் பரிசுத்த ஆவியை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்க தரிசனமாக பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய முக்கியத்துவத்தை நம்ம விளங்கிக் கொள்ளும்படியாக தொடர்ந்து இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகள் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:5-8 அந்த மூன்று வசனத்தை மாத்திரம் படித்து விடுவோம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள்.
ஆகியால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக அவர் சொன்ன இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்துல இன்னும் சில நாட்களுக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க, பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். 5வது வசனத்துல நீங்கள் எருசலேமை விட்டு போகாம இடத்துல கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிடுகிறார். அடுத்தபடியாக 8வது வசனத்துல பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரந்தும் உனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இது மாத்திரமல்லாமல் யோவான் 7வது அதிகாரம் 38-39 யோவான் 7:38-39 பார்க்குறோம், தண்ணி விசுவாசத்திலிருந்து புறப்படுகிறதான ஜீவ ஊற்றை குறித்து அவர் சொல்லுகிறார். ஜீவ தண்ணீர். இப்படி தன்னுடைய இயேசு அப்பொழுது அவருடைய உரையாடல்களில் அவருடைய சொற்பொழிவுகளிலே பரிசுத்தாவியை குறித்து அவர் திட்டமாக வாக்குத்தத்தமாக கொடுத்து கொண்டு வருகிற காரியங்களை பார்க்கிறோம். யோவான் 7:38-39 பிறகு அதை வாசித்துக் கொள்ளலாம். அதில் ஜீவ தண்ணீரை குறித்து தான் இயேசு சொல்லுகிறார். அடுத்தபடியாக யோவான் 16வது அதிகாரம் 7:8-13 யோவான் 16வது அதிகாரம் 7:8-9 அந்த வசனங்களை நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த காரியங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் வேகமாக வாசித்தாலும் நமக்கு முதலே தெரிஞ்ச காரியங்களாக இருக்கிறதுனால நினைவுபடுத்திக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இப்படி இயேசு இந்த பரிசுத்த ஆவி இந்த உலகத்தில் அவர் இருக்கும் போதே நமக்கு ஒரு அது ஒரு முக்கியமான ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதிகமாக தேவையான ஒரு காரியம் என்பதை குறித்து மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நம்ம அந்த பரிசுத்த ஆவியனுடைய தன்மைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். முதலாவதாக இயேசு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறுச்சு? அப்போஸ்தலர் 1:4-5-8 வசனங்களை நாம் பார்த்தது. அப்போஸ்தலர் 2:4 நாம் பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இப்பொழுது நமக்கு அந்த நிகழ்வுகளை தான் தெரிஞ்சதுனால நான் வசனங்களை குறித்து சொல்லிக் கொண்டு போகிறேன். இப்படி இயேசு சொன்ன காரியம் அப்போ சில 4:5-8 யோவான் 16வது அதிகாரம் 7:8-13 இந்த வசனங்களை எல்லாம் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்போ சில 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அது நிறைவேறுகிறது. 2வது அதிகாரம் முழுவதுமாக நிறைவேறி இருக்கிறது நிறைவேறதை குறித்து நம்ம படிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, சபை பிறக்கிறது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானை குறித்து தேவன் எண்ணம் அவருடைய திட்டத்தில் வச்சிருந்தார். இந்த சபை என்ன செய்யணும், இந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்துள்ளப்படுகிற நேரத்தில் அந்த வேளையில் தான் சபை பூமியில் என்ன செய்யணும், உருவாக வேண்டும், உண்டாக வேண்டும் என்பது என்னுடைய சித்தமாக இருந்தது. ஒரு வழி நம்ம யோசிக்கலாம், இப்போ சபை உருவாக இருக்கே, எது வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருப்பார்? இந்த சபை பரிசுத்தமாக்கப்பட்டு மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும்தான் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இங்கே என்ன இருக்கு, வேலை இருக்கிறது. அதை மறந்து போகக்கூடாது. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட், மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக நம்ம பரிசுத்த ஆவியின் உடைய ஒரு அவருடைய அக்கிரியைக்கு நம்ம ஒப்பு கொடுப்பது, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்பது, அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு நம்ம காத்திருப்பது, அதுக்கு முக்கியத்துவத்தை நம்ம கொடுப்பது.
அகினால இந்தடத்த இந்த பரிசுத்த ஆவியானவர் சபை பிறக்கிற வேளையிலேயே தேவனுடைய தீர்மானத்தின்படியாக தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதில் பாருங்க, இந்த அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்ன என்றால், அந்த 1:8 சொல்லது போல பரிசுத்த ஆவியர் உங்களோடு வரும், உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்க சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்க பலனடைந்த முதலாவதாக ஒரு சபைக்கு சீஷர்களுக்கு கர்த்தருடைய பணியை எடுத்து செய்ய போகிறவர்களுக்கு முதலாக கொடுக்கப்பட்டதான காரியம் என்ன, நீங்கள் பலனடைந்து. பரிசுத்த ஆவி நம்மை பலப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியை நம்ம பலப்படுத்து, பலனடைந்து நீங்க சாட்சிகளாக இருப்பீர்கள். சரி, இந்த காரியம் எப்படி அப்போஸ்தலத்தை நிறைவேறினது? அநேக சாட்சிகள் உண்டு. சில காரியங்களை மாத்த நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 4:8 நாம் பார்க்கிறோம். இப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாய் நிற்கிறார் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. இந்த பரிசுத்த ஆவியின் தைரியம், இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எதை செய்தது? நாட்களில் பயங்கரமான அற்புதங்களை நடப்பித்தது. அதுதான் இன்றைய வரைக்கும் அதே பரிசுத்த ஆவியானவரால மிரக்கிள்ஸ் நடக்கிறது. மிரக்கிள்ஸ் நடக்கிறது. நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ளாக கர்த்தரை விசுவாசிக்கிற வேளையில நம்ம மற்றவர்களுக்காக ஜெபித்தாலும் நடக்கிறது. நமக்காக ஜெபிக்கும் போது அந்த மிரக்கிள்ஸ் நடக்கிறது. எத்தனை சாட்சிகள் நம்ம கேட்கிறோம். ஆகினால் இந்த பரிசுத்த ஆவினுடைய பலன் என்ன, பரிசுத்த ஆவினுடைய கிரியை என்ன, அது நம்மை சுகப்படுத்துகிறது. அது மாத்திரமல்லாம 4:31 நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அடுத்தபடியாக தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல முடியும். முதலாவதாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது பரிசுத்த ஆவியினால. இரண்டாவதாக தேவ வசனத்தை தைரியமாக செய்ய, அதை சொல்லும்படியாக செய்கிறது. உண்மையாகவே நம்ம பரிசுத்த ஆவியானவரை அதிக அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானுடைய மேன்மையை நம்ம அறியும் போது, நம்மை அறியாமலேயே கர்த்தருடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை நம்ம தைரியமாக சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். அது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. நம்முடைய ஞானமும் அல்ல, நம்முடைய சாமர்த்தியமும் அல்ல, அந்த தைரியத்தை கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அன்றைக்கு கூட பாச சொன்ன போது சிஸ்டர் பாடினா எவ்வளவு சத்தமா பாடுவாங்க உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க, ஒரு சாட்சி சொல்லும்போது. உண்மையாகவே நான் அதிகமாக பேச மாட்டேன், எப்போ அந்த ஸ்கூல் டேஸ்ல இருந்து குவாய்ட்டாக இருப்பேன். ஆனால் பரிசுத்த ஆவியாளுடைய அபிஷேகத்தை நான் 10th-11th standard படிக்கும்போது பெற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு உண்மையாகவே தைரியமாக சாட்சியெலாம் சொல்ல ஆரம்பிச்சேன் சபையிலேயே. அப்படிப்பட்ட ஒரு தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. அது பரிசுத்த ஆவியால நம்ம கொடுக்கறதான தைரியம், கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கறதான ஒரு தைரியம். என்னுடைய டீச்சர்ஸ்லாம் கூட பேசியிருக்கேன், சத்தியத்தை குறித்து பேசியிருக்கேன். ஆகினால அந்த பரிசுத்த ஆவியார் நமக்கு என்ன செய்கிறாங்க, அந்த தைரியத்தை நமக்கு கொடுக்குற. அதனால் பிள்ளைங்க கூட என்ன செய்யலாம், நம்ம கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய தைரியத்தோடு கூட, ஆவியானவருடைய நடத்துதலோடு கூட, அவருடைய கர்த்தருக்காக நம்ம சாட்சியாக இருக்க முடியும். ஆகினால இந்த பரிசுத்த ஆவியார் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? ஒன்று, கர்த்தருடைய வல்லமை. நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அன்னைக்கு கூட பாச சொன்னாங்க, அந்த வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் கோ ஃபோர்த், சென்ட் ஃபோர்த் அண்ட் ஷோ ஃபோர்த். அதற்கு கர்த்தர் நமக்கு இந்த வல்லமையை வைத்திருக்கிறார். அதுதான் பர்பஸே, நம்ம உலகத்தில் இருக்கின்ற பர்பஸே அதுதான். அது எந்த விதத்தில் எப்படியாக நம்ம செய்ய வேண்டும் என்பதை தான் நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேணும், அறிந்து கொள்ள வேணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வரேன், சர்ச்சுக்கு போகிறேன், நல்லா பாட்டு பாடுறேன், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறேன், இந்த வசனத்தை கேட்கிறேன், அமைதியாக போயிடுறேன். இவ்வளோ பக்கத்து வீடுகளெல்லாம் ரொம்ப பிரச்சனை உண்டாக்காமல் அமைதியாக ஒரு சாட்சியாக இருந்துக்கிறேன். அவ்வளவு மாத்திரம் அல்ல, நாம் தைரியத்தோடு கர்த்தருடைய சுவிசேஷத்தை
சொல்லணும், அது மாத்திரமல்லாமல் தைரியமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துவர்களாக நம்ம இருக்கணும். அதுக்காக தான் பரிசுத்தாவியை நம்ம கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 11:15 இன்னும் ஒரு காரியத்தை. நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். இது பேதுருடைய ஒரு காரியமாக இருக்கிறது. பேதுரு கொர்நேலிய வீட்டில் போய் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட பிறகு அவர் திரும்ப எருசலேமுக்கு வரும்போது நீ புறஜாதியரோடு கூட போய் புறஜாதியோடு கூட கலந்து கொண்ட என்று சொல்லும்போது அவரை குற்றப்படுத்தும் போது பேதுரு சொல்லுகிறார் இந்த வார்த்தையை தான். அதில் பாருங்க, அருமையாக இருக்கும் அந்த வசனம், 15வது வசனம். நான் பேச தொடங்கின போது, யார் பேதுரு, பேதுரு தன்னை நான் கொர்நேலிய வீட்டில் பேச தொடங்கின போது என்று சொல்லுகிறார். இதை வந்து எருசலேம் சபை அந்த மற்ற சீஷர்களோடு கூட யோவான் யாக்கோபு அவர்களுக்கு அவர்களோடு கூட இதை பகிர்ந்து கொள்கிறார். யோவான் நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியில் நம்மேல இறங்கினது போலவே புறஜாதியார் மேலே இறங்கினார் என்று சொல்லி அதை சாட்சியாக சொல்லுகிறார். நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், அன்றைக்கு அங்கே மேல் வீட்டில் கூட்டியிருந்தவங்க சீஷர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு தான் இந்த அபிஷேகம் வேணும், அவங்களுக்கு தான் கர்த்தருடைய காரியத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேணும், நம்மெல்லாம் அதுக்கு என்ன தகுதியில் நம்மெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டார் என்றால் இந்த இடத்த நம்ம பார்க்குறோம். மிகவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு, ஆடியில் பரிசுத்த ஆவியார் நம்ம மேலே எப்படி இறங்கினாரோ, பெந்தேகோஸ்தின் நாளிலே சீஷருக்கு மேலே எப்படி இறங்கினாரோ அப்படியே அவர்கள் மேலும் புறஜாதிகள் கொர்நேலிய வீட்டில் கேதராகி இருந்தாங்க இல்லையா, கூடியிருந்திருந்தாங்களா, அவங்க மேலேயும் அவர் இறங்கினார். அப்படியானா நம்மை குறித்தும் ஆண்டவருடைய ஒரு தீர்மானம் என்ன? பேதுரு, அப்போஸ்தலன் பவுல், யாக்கோபு எப்படி கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தினாரோ அதே போல நாமும் கர்த்தரால் எடுத்து உபயோகப்படுத்தப்பட வேண்டும். இதுல எந்த விதத்துல எனது நமக்கு சந்தேகமே வேண்டாம். ஆகிய ஆண்டவரே, நீர் எனக்கு அந்த வல்லமையை தாங்க. ஆதியில் எப்படி அப்போஸ்தலர் மத்தியிலே அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை கொடுத்தீரோ அதே போல கொர்நேலிய வீட்டில் கொடுத்திருக்கிறீர். அப்போ புறஜாதி மக்களாகிய நாங்கள் உங்களுடைய மந்தைக்குள்ளாக வந்திருக்கிறோம், இப்போ எங்களுக்கும் அந்த வல்லமையை தாங்க. உங்களுடைய நாமத்திலே நாங்கள் செய்யணும். அதற்காக நம்ம கர்த்தருடையதில் என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக நம்ம அறிந்து கொள்கிறோம் இந்த பரிசுத்தாவியம் அதற்காக தான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கரெக்டாக என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க. உன்னத்திலிருந்து இந்த பலன் என் மேலே வந்து இறங்கி இருக்கிறது. ஒருவேளை அபிஷேகத்தை நிறைவேற்றாதவர்கள் ஆண்டவரே சீக்கிரமாக எனக்கு அந்த அபிஷேகத்தை நிறைவு கொடுத்துருங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாட்கள் நான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அபிஷேகமான செய்வோம் பசுவாவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அதுவரைக்கும் தான் அவர் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அடுத்தபடியாக நான் பார்க்குற இந்த குறிப்பு அடுத்த குறிப்புக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு குறிப்பு மாதிரி சொல்லிடுறேன். ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். ஸ்தேவன் அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் ஆதி சபையில் விதவைகள் சரியாக விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி அதற்காக நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த ஸ்தேவானை அவரோடு கூட 7 பேர் என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. பிரசங்க மண்டபத்துக்கு மாத்திரம் அல்ல, கர்த்தருக்காக அதிசயங்களை செய்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கு புத்தி சொல்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, இந்த இடத்துல சபையில் நியாயமாய் மற்றவர்களை விசாரிக்கும்படியாகவும் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைந்த ஸ்தேவானை ஏற்படுத்துகிறார்கள். அப்படியானா பரிசுத்த ஆவி எதற்கும் தேவை? நம்ம சபையில் மற்றவர்களை விசாரிப்பதற்கு, பகிர்ந்து கொடுப்பதற்கு, அதற்கும் பரிசுத்த ஆவியின் நிறைவும் ஞானமும் தேவையாக இருக்குது. நம்ம கர்த்தரை எந்த நிலைமையில் வச்சுருந்தாலும் சரி, இந்த பரிசுத்த ஆவி நிறைவுக்குள்ளாக இருப்போமானால் கர்த்தர் நம்மை உண்மையாகவே பெரிய காரியங்களை நாம் செய்யும்படியாக நம்மை நடத்துவார். இரண்டாவது குறிப்புகளாக கடந்து போகிறேன்.
இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஊழியத்துக்கு மாத்திரம் அல்ல, நம்ம கர்த்தருடைய வல்லமையை மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு மாத்திரம் அல்ல, சுவிசேஷத்துக்குள்ளாக ஜனத்தை நம்ம கொண்டு வருவதற்கு மாத்திரம் அல்ல. ரோமர் 8:9 பார்க்கிறோம், தேவனுடைய ஆவி நம்மிலே வாசமாய் இருந்தால் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராம ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்போம். அந்த வசனத்தை நாம் படிப்போம், ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த பரிசுத்த ஆவியாளர் குறித்து தான் இங்கேயும் சொல்லப்பட்டு இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் இதை விளக்க வேண்டுமென நான் சொல்லுகிறேன். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துடும். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த உடனே தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்கிறாரு, நமக்குள்ளாக வாசம் பண்ண வருகிறார். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண வருகிறார். அந்த நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் ஞானஸ்தானத்தில் கர்த்தரோடு உடன்படிக்கப்படுகிற நாளில் இருந்து கர்த்தருடைய ஆவியாக நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகினால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ஆவி உங்களுடைய வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இது நம்ம விசேஷமாக பார்க்கிறோம் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இந்த 3 கொஞ்சம் நம்ம கவனமாக படிப்போம்னா, மாம்சத்திலே பலவீனமாக இருந்து நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. இப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசின் மூலமாக நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஏறக்குறைய 613 டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எது செய்யணும் எது செய்யக்கூடாதோ என்று சொல்லி நியாய பிரமாணத்தில் இருக்கிறது. தேவன் நியாய பிரமாணத்தை மனுஷருக்காக கொடுத்தார். ஆனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை, மனுஷனால் நிறைவேற்ற முடியவில்லை. அதனால தான் தேவனே செய்யும்படிக்கு, தேவனே அந்த காரியத்தை நிறைவேற்றும்படிக்கு, தேவனே மனுஷனுக்கு கீழ்ப்படிய அல்லது தேவனுடைய பார்வையிலே மனிதன் நீதிமானாய் காணப்படும்படியாக என்ன செய்கிறாரு, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவினால, சுருக்கமாக நான் சொன்னா, இயேசு கிறிஸ்துவினால நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை நாம் அழித்து தேவனுடைய கிரியைக்கு, ஆவியானவருடைய கிரியைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால, அவருடைய தியாகத்தினால, அவரை கர்த்தர் நமக்காக பரிகாரமாய் உண்டாக்கினபடியினால் ஏற்படுத்தினபடியினாலே நமக்கு உண்டாகிறது. ஆகினால இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. அப்ப கிறிஸ்துவின் ஆவி நம்மிலே வாசமாய் இருந்தால் நாம் மாம்சத்தின்படி என்ன செய்ய மாட்டோம், நடக்க மாட்டோம். கலத்தியர் 5:16 பாருங்க, 16-17 மிகவும் அழகாக மாம்சத்தின் கிரியை என்ன ஆவியின் கிரியை என்ன. அப்போ சொன்ன இப்போ அந்த இடத்துல தான் அப்படியே ஒரு டேபிள் போல் வச்சுருக்கார், அப்படியே ஒரு அட்டவணை போல் போட்டு வச்சுருக்கார். இதெல்லாம் மாம்சம் இருக்கு, நம்ம அறிந்து கொள்றதுக்காக மாம்சத்தின் கிரியை என்ன ஆவியின் கிரியை என்ன என்று சொல்லி இதில் பார்க்குறோம். கலாத்தியர் 5:16 அது எல்லாருமே நம்ம எடுத்துக்கொண்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா நல்லா இருக்கும். எந்த வசனமாக இருந்தாலும் இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விசேஷமாக நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் கர்த்தருக்குள்ளாக நம்ம இன்னும் பரிசுத்தம் அடைவதற்கு நிச்சயமாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். 5:16 பார்க்கிறோம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது.
நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியனகமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேங்க் யூ பிரதர். இங்கே பாருங்க, நம்ம முதலாவதாக இந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்கு ரொம்ப வெளியரங்கமாக அப்படியே அப்போஸ்தலன் எடுத்து வச்சிருக்காரு. இந்த கிரியைகளை நம்ம ஆவியினாலே அழிக்க வேண்டும். அதற்காக தான் தேவனுடைய ஆவியை நம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கார், நம்மிலே வாசம் பண்ண, நமக்குள்ளாக வாசம் பண்ண. இவர்கள் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இது எல்லாவற்றையும் என்ன செய்யணும், முழுதுமாக அழிக்க வேண்டும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியாக அந்த கிருபை அந்த அபிஷேகத்தை நமக்கு அந்த வல்லமையை தருகிறார். இதில் பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது விபச்சாரம், அசுத்தம், அசுத்தன்ப சேர்ந்து கெட்ட செய்கைகள், தீய பழக்க வழக்கங்கள், இருதயத்தின் கெட்ட சிந்தனைகள், ஆசைகள், இவைகள் தான் அசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தெரிந்த வார்த்தையை நான் விடுகிறேன், மற்ற வேதத்தில் வித்தியாசமாக சொல்லியிருந்தால் அதை மட்டும் நான் சொல்கிறேன். காம விகாரம், அடுத்தது விக்கிரக ஆராதனை, மனிதையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையோ வணங்குவது, மனிதனை மேலாக தேவனுக்கும் மேலாக, அல்லது ஒரு ஸ்தாபனத்தை தேவனுக்கும் மேலாக, இல்லைன்னா ஒரு பொருளை தேவனுக்கும் மேலாக நம்பி நம்முடைய நம்பிக்கையை அதன் மேலே வைப்பது விக்கிரக ஆராதனை என்று சொல்லி நம்ம போய் பூஜை பண்ணணும் என்றதல்ல, அதுவும் விக்கிரக ஆராதனை தான். ஆனால் பொதுவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனையோ ஒரு ஸ்தாபனத்தையோ அல்லது ஒரு பொருளையோ நாம் நம்பி அதை கடவுளுடைய இடத்துல வைக்கிறது, நம்ம முழு நம்பிக்கையும் அதிலே வைக்கிறது. அடுத்தபடியாக பில்லிசூன்யம் என்று இருக்கிறது, பகைகள், விரோதங்கள். விரோதங்கள் சொல்லும்போது சண்டைகள், விரோதங்களுடைய பொருள், அதாவது எபிரேய மொழியில் இருக்கிறதான சொல்லினுடைய பொருள் சண்டைகள். மேல் நிலைக்கு வரும்படி போராடுகிறது, தான் மேலே நிலைக்கு வரணுன்றதுக்கு மற்றவங்களிடத்தில் போராடுகிறது, நான் தனக்கு ஒரு லாபம் வரும் என்பதற்காக மற்றவர்களோடு போராடுகிறது. இன்னொன்று வைராக்கியம், மற்றவர்களுடைய வெற்றியை கண்டு பொறாமை கொள்ளுதல், வைராக்கியம் மற்றவர்களின் வெற்றியை கண்டு போராடுதல். கோபம், வன்முறையான கொடூர வார்த்தைகளையும் செயல்களையும் நெருப்பு சுடர் போன்று வெளியாக்குவது. வன்முறையான கொடூர வார்த்தைகளையும் செயல்களையும் நெருப்பு சுடர் போன்று வெளிவிடுவது, அந்த வெடிக்கும் ஒரு கோபம், அதுதான் கோபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது சுயநலமான ஒரு பேராசை, அதிகார ஆதிக்கத்தை நாடுதல். இன்னும் ஒன்று மார்க்க பேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை ஆதரிக்காத பிரிவினையை உண்டாக்கும் போதகங்கள், கள்ளப்போதகங்கள். அடுத்து பிரிவினைகள் என்று இருக்கிறது, அது சபையின் ஐக்கியத்தை கெடுக்கும்படி உருவாகும் சுயநலவாதிகளான குழுக்கள். சபையின் ஐக்கியத்தை கெடுக்கும்படி உருவாகும் சுயநலவாதிகளான குழுக்கள், அல்லது விருப்பங்கள் ஒத்த மக்களின் பின்னணி பிரிவுகள். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து பொறாமை, தான் விரும்பும் ஒன்றை வைத்திருக்கும் மற்ற ஒருவரை மனதார வெறுக்கிறது. தான் விரும்பும் ஒன்றை வைத்திருக்கும் மற்ற ஒருவரை மனதார வெறுப்பது பொறாமை. வெறிகள், கட்டுக்கடங்காத ஆசைகள், கட்டுக்கடங்காத ஆசைகள், அது எதில் இருந்தாலும் சரி அது வெறிகள். களியாட்டுகள், அதிகப்படியான விருந்தும் கேளிக்கையும் உல்லாச வாழ்க்கையும், இது களியாட்டுகள். ஆகினாலும் இந்த காரியங்கள்லாம் வேகமாக படித்து கொண்டு போயிட்டேன், நமக்கு தெரியும், இதை உணர்ந்திருப்பேன், அதை புரிந்து கொண்டிருப்பேங்க நினைக்கிறேன். ஆகினாலும் இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கோ
நாம எப்படி மாம்சத்துக்கு உரியவர்கள் இதனுடைய முடிவை அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னதில்லையா அந்த பரிசுத்தா நமக்குள்ளாக வாசம் பண்ணும்போது அவர் தன்னுடைய கனியை என்ன செய்ய நமக்குள்ளாக உண்டாக்குகிறார் அதுதான் பார்க்குறோம் அன்பு சந்தோஷம் தான் அன்புங்கிறது செல்ஃப்லெஸ் லவ் நம்மையே நம்ம வெறுத்து மற்றவர்கள் தான் அன்பு செலுத்துகிறோம் நமக்காக சுயநலத்துக்காக நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் சுயநலமாக மற்றவரிடத்தில் அன்பு வைக்காம அன்பு ஒரு தியாகத்தை தான் காட்டுகிறது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் தயவென்று சொல்லப்படுகிறது மற்றவரிடத்தில் நம்ம பரிவாக இருக்கிறது சாந்தம் அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விளக்கம் சொல்லியிருக்கு பலத்தோடும் தைரியத்தோடும் இணைந்த அடக்கம் கோபப்பட வேண்டிய நேரம் கோபப்பட்டு தாழ்மையோடு அடங்கி இருக்க வேண்டிய நேரம் அடங்கி இருப்பது உதாரணம் இயேசு மோசே பவுல் சாந்தம் என்று சொல்லும்போது நம்ம ரொம்ப அமைதியாக அப்படியே இருந்துடணும் என்ன நடந்தாலும் ஒன்றுமே செய்யக்கூடாது என்றால் உள்ளுக்குள்ளே அந்த பலன் இருக்கணும் பரிசுத்தாவினுடைய பலன் இருக்கணும் அதே விட தைரியம் இருக்கணும் அதோடு இணைந்த ஒரு அடக்கம் தான் சாந்தம் தைரியம் இல்லாமல் கோழையாக இருக்கிறதல்ல தைரியம் இருக்கணும் பலன் இருக்கணும் அதோடு கூட அடக்கம் அடக்கத்தோடு அடக்க தெரியணும் காரியங்களை அடக்க தெரியணும் நாவை அடக்க தெரியணும் சாந்தம் ஆனால் கோவப்பட வேண்டிய நேரம் அளவாக என்ன செய்யணும் கோவப்பட வேண்டும் தாழ்மையோடு அடங்கி இருக்க வேண்டும் தாழ்மையோடு அடங்கி இருக்க வேண்டிய நேரம் அப்படி இருக்கணும் எந்த நேரத்தில் கோவப்படணும் எந்த இடத்துல பேசணும் அதுதான் சாந்தம் அதுதான் இயேசுவை பார்க்குறோம் அவர் சாட்டை எடுத்து என்ன செய்யறது அந்த இடத்துல அந்த மணி சேஞ்சஸ் எல்லாம் விரட்டுறார் அந்த இடத்த விட்டு விரட்டுறார் அந்த இடத்துல அவர் சாந்தமுள்ளவராக இருந்தார் மோசேயை பார்க்குறோம் அப்படியே பவுலை பார்க்குறோம் அப்போ காரணம் இருக்கிற வழியில் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை பரிசுத்த ஆவியானுடைய அந்த துணையோடு கூட அந்த ஞானத்தோடு கூட நம்ம செய்யணும் அதை நீங்கள் வீடுகளில் போய் கொஞ்சம் நிதானித்து பார்த்தா நம்முடைய ஜீவத்தையும் அதையும் வைத்து நிதானித்து பார்க்கும்போது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார் இச்சை அடக்கம் என்றும் இருக்கிறது இச்சை அடக்கம் என்று சொல்லும்போது நம்முடைய ஆசைகளை அடக்கி ஆள்வது இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்தாவை நமக்கு தருகிறார் இப்போ இரண்டு காரியத்தையும் நம்ம அட்டனை வேலைகளையாக பார்த்துட்டோம் இனி நமக்குள்ளாக எப்பப்பெல்லாம் காரியங்கள் தரதுக்குதோ அப்பெல்லாம் என்ன செய்யணும் முழுவதுமாக ஆவியானவருடைய பரிசுத்தாவை நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவருடைய ஒரு பலனை பெற்றுக்கொண்டு அதை நம்ம அடக்கி ஆளும்போது அப்போஸ்தலன் தான் சொல்லுகிறார் கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக மட்டும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் அப்போ கிறிஸ்து நமக்குள்ளாக என்ன செய்கிறாரு உருவாகிறார் கிறிஸ்துவனுடைய உருவம் எப்படி தெரிகிறது அவருடைய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த காரியங்களில் என்ன செய்கிறது அந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார் இதற்கு தான் அவங்க பரிசுத்தாவியர் கொடுத்துருக்கார் நம்ம அந்நிய பாஷை பேசினா போதவே போதாது அதை பேசி நம்ம மற்றவங்களை என்ன செய்ய முடியாது ஏமாற்ற முடியாது இது ரொம்ப ஆவியில் நிறைஞ்சவங்க நான் ரொம்ப வரங்கள்லாம் நிறைஞ்சவங்க அப்படி இல்லை இந்த கிரியை நமக்குள்ளாக இருக்க வேண்டாம் இந்த பரிசுத்த ஆவியனுடைய கிரியை நமக்குள்ளாக இருக்கணும் அதுக்காக நம்ம தாகமாக இருக்க வேணாம் ஆண்டவரே ஏதாவது ஒரு காரியம் அந்த மாம்சத்துக்குரிய கிரிகள் நம்மள கொஞ்சமாக தலை தூக்கிட்டாலும் கூட அதற்காக நம்ம என்ன செய்யணும் உண்மையாகவே வருந்த வேண்டும் ஏன்னா அந்த பரிசுத்தாவியானதுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்காரு நாம் அவருடைய வருகையில் மனவாட்டிய அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட நித்திய நித்திய காலமாக இருக்கிறதுக்காக அந்த பரிசுத்தாவியான கொடுத்துருக்கிறார் ஆகினால் இதை நான் எப்படியாகிலும் முற்றிலுமாக நான் அனுபவிப்பேன் இயேசுவை என்னுடைய
ஜீவியத்தில் வெளிப்படுத்துவேன். ஏசு என்னிலே உருவாகி மற்றவர்களுக்கு அவருடைய திவ்ய சுவாபங்களை நான் வெளிப்படுத்தேன். நானே ஒரு இயேசுவாக இந்த உலகத்தில் இருப்பேன் அப்படி நம்ம தீர்மானிக்கலாம். ஏனென்றால் பரிசுத்தாவே அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கார். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் மூன்றாவதாக யோவான் 4:21-24 21-24 படிச்சா போதும். யோவான் 4:21. அதற்கு இயேசு, ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். நம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நம்மை நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஸ்திரீயை நான் சொல்லுவதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. 24 தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுள்ள ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படி இது சாத்தியமாகிறது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தரை தொழுது கொண்டவர்கள் ஆத்மாவில் கர்த்தரை தொழுது கொண்டாங்க. தாவீது உண்மையோடு கர்த்தரை தொழுது கொண்டார், ஆனால் அவர் ஆவியில் தொழுது கொள்ளல, ஆத்மாவில் தொழுது கொண்டார். இயேசு கிறிஸ்து எபிரேயரில் ஒரு வசனம் இருக்கிறது, அதை பார்த்தா நமக்கு விளக்கமாக தெரியும். எபிரேயர் 10:19 படிங்க. 19:20 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். 19 பார்க்கிறோம், நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய். இயேசு ஜீவனை விட்ட வழியில் திரை எப்படி கிழிந்தது. அதனால தான் என்ன செய்ய முடியும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அந்த திரை இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அப்போ இயேசு கிறிஸ்துவினால தான், அவருடைய மரணத்தினால தான் அவர் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து பாவத்துக்கு பரிகாரியாக ஆனதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நம்ம போக முடியும். அந்த மகாபரிச ஸ்தலத்துக்குள்ளாக போகிறது தான் என்னது, நம்ம ஆவியில் வர்ஷிப் பண்ணுறது. நம்ம ஆவியில் வர்ஷிப் பண்ணுறது அதுதான். நல்ல பாடல்கள் அப்படி காலைக்குள்ள அந்த தம்பி சொன்னாங்க, நல்ல பாடல்களை பாடுவாங்க, நல்ல கரங்களை அடிப்பாங்க, தட்டுவாங்க. அந்த காலையில் சொன்னாங்க, சரியான நினைவில் நல்ல கரங்களை தட்டுவாங்க, நல்லா குதிப்பாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இங்கேருந்து வெளியே போன உடனே அந்த பழைய கவலை, அந்த பழைய அவிசுவாசம் எல்லாம் வந்துடும். கெட்ட சுவாபங்கள் எல்லாம் அப்படியே திரும்ப கொண்டு போயிருது. அது என்ன, நம்ம ஆவிக்குள்ள கர்த்தரை தொழுது கொள்வோமானா ஆவியானவர் எங்கே உண்டாங்க, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. சரீர பலவீனங்களிலிருந்து விடுதலை உண்டு. ஆவியில் இருக்கிற அதாவது கசப்புகள், விரோதங்கள் நம்ம ஒட்டிக்கிட்டு வந்தால் கூட இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது, இந்த இடத்துல மாத்திரம் நம்ம வீட்டில் ஆராதிச்சா கூட ஆவியில் ஆராதிக்கும் போது அந்த விடுதலையை நாம் கற்று பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரம் நாம் அறியாமலே ஆண்டவருக்கு முழுவதுமாக நான் செய்கிறோம், நம்ம ஒப்பு கொடுக்குறோம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை. உண்மை நம்ம ஆவியில் நம்ம ஆண்டவரத்தில் ஆராதிக்கும் போது உங்களுக்குலாம் அனுபவம் இருக்கு இல்லையா, ஆண்டவரை எல்லாவற்றையும் உங்களத்தில் ஒப்பு கொடுத்துருவேன், எனக்குன்னு ஒன்றுமே கிடையாது ஆண்டவர், நீர் கொடுத்துருக்க, என்னுடைய சுகம், என்னுடைய வேலை, என்னை கொடுத்துருக்க கிருபைகள், என்னுடைய வரங்கள், எனக்கு கொடுத்துருக்க என்னுடைய குடும்பம், எல்லாம் 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 என்ன, கர்த்தருடைய கரங்களை நம்ம பலியாக ஒப்பு கொடுக்குறோம். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்டு தான் ஒரு அனுபவம் இருக்குது. உண்மையாக அதிலே இருக்கிற ஒரு சந்தோஷம், அதிலே இருக்கிறதான ஒரு மகிழ்ச்சி. அந்த வழியில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள் நம்ம பாதியை நம்ம உள்ள என்ன செய்கிறோம், மறைச்சி வச்சுக்கிறோம். இது எனக்கு வேணும், இந்த சொத்து எனக்கு வேணும், இந்த பேர் புகழ் எனக்கு வேணும், இது நான் ரொம்ப நேசிக்கிறது, இதை நான் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க மாட்டேன். முழு
தொழுவதும் அதான் ஆவிக்குள்ளாக இருந்து கத்தரை தொழுது கொள்ளுகிறது. அதற்கு தான் இயேசு நமக்கு முன் மாதிரியா தன்னுடைய சரீரத்தினால என்ன பண்ணாரு, அந்த சரீரமாம் திரை அதை கிழிக்க கொடுத்து தன்னுடைய ஜீவனை அவர் விட்ட வேளையில மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடிஞ்சு. நமக்காக அவர் என்ன செய்திருக்காரு, அந்த ஸ்தலத்தை நமக்காக திறந்திருக்கிறார். அந்த அடுத்த வசனத்தில் பாருங்க, 20 பார்க்கிறோம், இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த ஆவியில நமக்கு அவரை ஆராதிப்பதற்கு நமக்கு வழி பிறந்திருக்கிறது. அந்த வழியில தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற, நம்ம ஆவியில ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நமக்கு விடுதலைகளை கொடுக்கிறார், நம்ம காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இப்படிப்பட்டதான பரிசுத்த ஆவியானவரை முழுவதுமாக நம்ம அனுபவிக்கத்தக்கதான அனுபவங்களை நம்ம கர்த்தரிடம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த குறிப்பு கடந்து போகிறேன், ரோமர் 8:21-27 நம்ம அடிக்கடியாக படித்த ஒரு குறிப்பு தான் இது, அதனால் திருவமாக நினைவுபடுத்துகிறேன். நாம் இன்னும் இந்த காரியங்களில் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய தன்மை, அவருடைய பன்முகத்தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரோமர் 8:21 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். பரிசுத்த ஆவியா நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். எப்படி நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நம்ம அறியாது இருக்கிறபடியினால ஆவியானவர் நம் மூலமாக நமக்கு உள்ளாக நம்மை அவர் ஆளுகை செய்து நம்ம என்ன செய்கிறாரு, ஜெபிக்க வைக்கிறார். எப்படி ஜெபிக்கணும், கர்த்தர் நமக்கு நம்மோடு கூட நம்ம ஜெபிக்க பண்ணுகிறார். அதில் இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், யூதா 20 வசனத்தில் நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி. பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி, இதுதான் நம்ம ஜபிக்க வேண்டிய ஒரு விதம். பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி, ஏதோ நம்முடைய மனதில் வர்றது, நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்ம நம்முடைய காரியங்களை கத்தோடைய சமத்தில் சொல்லுவோம், தான் யார்கிட்ட போய் சொல்லுவோம், ஆண்டர் தான் சொல்லுவோம். ஆனால் அதிலேயும் ஆவியானவர் நம்ம எப்படி ஜெபிக்க பண்ணுகிறார், ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கிறது, அதுதான் பரிசுத்தானுடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். எப்படி ஜெபிக்கிறது தெரியல, ஏதோ ஒரு நஷ்டம் வருகிறது அதற்கு எப்படி ஜெபிக்கன்னு தெரியல, ஏதோ ஒரு ஆபத்து வருகிறது அதற்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, ஏதோ ஒரு கஷ்டம் வருது அதுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பலவீனத்தில் நம்மோடு கூட அதை ஜெபிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் ஆவியில் நமக்கு அந்த ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறார், அந்த பலத்தை கொடுக்குறார். நாம் எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவர் காட்டி கொடுப்பார். உபவாசத்தை ஜெபிக்கணுமா, என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும், யாருக்காக ஜெபிக்கணும், ஒரே குறிப்பை ஒரே காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும்போது அதை ஜெபிக்கிறதுக்கு எத்தனையோ விதங்கள் இருக்கிறது. உதாரணமாக சொன்னால் பக்கத்து வீட்டில் இருக்காரங்க ரொம்ப நம்மகிட்ட சண்டைக்கு வராங்க, நம்ம கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாம்சத்தில் ஜெபிச்சா என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், ஆண்டவரே அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிடணும், நான் நிம்மதியாக இருக்கணும். அதுவே நம்ம ஆவியில் ஜபிச்சோம்னா உங்களுக்கு எப்படி ஜபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். சில வேளையில் ஆண்டவர் அவங்களையே மாற்றி என்ன பண்ணுவார், நமக்கு உதவியாக ஒத்தாசையாக வச்சுருவார். இல்லைன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ பேருக்கு அவங்க ஆசீர்வாதமான பாத்திரமாக ஆகிடுவாங்க. ஆகினால நம்ம யாராவது நமக்கு தொல்லை கொடுத்தாங்கன்னா, கஷ்டம் கொடுத்தாங்கன்னா உடனே என்ன பண்ணக்கூடாது, மாம்சத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடாது. ஒரு முறை ஒரு சகோதரி அவங்க வீட்டில் ஒருத்தர் ஜெபிச்சுட்டு கேட்டுட்டு வந்து உண்மையாகவே அவங்க ஒரு விளையாட்டு தான் சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்டது தான், ஆஃபீஸில் ஏதோ அவருக்கு பிரச்சனை, அப்போ அவர் மொட்டை மாடியிலேருந்து சத்தமாக ஜெபிச்சிருக்காரு, அவங்க காதில் விழுந்திருக்குது, ஆண்டவரே அந்த ஆஃபீஸர் ஒன்றும் இல்லாமல் போயிடணும், அவன் இனி இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே வரக்கூடாது, ஏன் அவன் எனக்கு என்ன செய்துட்டான்,
தொலை கொடுத்துட்டான். இது வந்து மாம்சத்திலிருந்து பிறகு. அதே விட ஆவியிலிருந்து நம்ம ஜெபிச்சோம்னா ஆண்டவர் எப்படி ஜெபிக்கன்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த காரியத்தில் ஆவியானவருடைய ஒரு விசேஷித்த ஒரு கிரியை, நமக்கு நம்முடைய மைண்டுக்கே எட்டாத ஒரு கிரியையை கர்த்தர் அந்த விஷயத்தில் செய்வார். நாம் இப்படி தான் முடிவிற்கும் நினைக்கவே முடியாது. எந்த காரியத்திலையும் கர்த்தருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா, நான் எந்த பிரச்சனையானாலும் சரி நம்ம கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம், இப்படி தான் ஒரு முடிவு வரும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே முடியாது. ஆண்டவர் இப்படி எனக்கு செய்யுங்கன்னு நம்ம கேட்க முடியாது, கேட்குறதும் தவறு. கர்த்தருக்கு ஆயிரம் வழிகள் உண்டு, ஆயிரம் வழிகள் உண்டு. ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, ஒரு சகோதரனுடைய வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருந்தாங்க. அந்த சகோதரி வந்து நெருக்கம்னா பயங்கர நெருக்கம், அவங்க மகளுக்கும் அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான ப்ரொவிஷன் கூட அவங்களுக்கு வாங்க முடியாது. ஆனால் ஹஸ்பண்ட் நல்ல சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த வேளையில் அந்த சகோதரி அவங்கள அறியாமல் ஒரு, அதாவது அவங்களுக்கு திடீர்னு சொல்லி ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஒரு பணத்தை அனுப்பி ஒரு வீடு வாங்கிடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த சகோதரியை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டினாங்க. கட்டிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. இதோ முடிய போது இன்னும் 2 மாதம்தான், இன்னும் 1 வாரம்தான் வீடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை சொல்லி வீடு முடிஞ்சிருச்சு நம்ம அங்கே போயிடலாமா, நீங்கள் வரீங்களா, அதை பிரதிஷ்டை மாத்திரம் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் போயிருங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாரான், இப்போல்லாம் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, என்னுடைய 2 சகோதரிகள் இருக்காங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆன பிறகு தான் நம்ம அந்த வீட்டுக்கு போக முடியும். அது சகோதரி காத்து 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 ரொம்ப ஆசை, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அவங்க வந்து உண்மையாக ரொம்ப அழுகி விட்டு சொன்னாங்க, சிஸ்டர் நான் இவ்வளோ ஆசையாக அந்த வீட்டுக்குள்ளே போயிடலான்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வீடு போகிறது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு இருந்த நெருக்கத்திலேருந்து ஒரு விடுதலை வேணும். அதற்காக ரொம்ப கடினம், அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை பயங்கர கடினம். அப்போ தெரியும் சொல்லிட்டு நான் அறியாமலே அவங்கள்ட்ட சொன்னேன், அப்படி தான் கத்திர உங்களை அந்த வீட்டுக்கு கொண்டு போகணும்னு இல்லை, ஆண்டவர் நினச்சாரண்ணா அடுத்த வாரமே அவங்கள கொண்டு போயிடுவார், நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்கன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் அதற்காக ஜெபிச்சோம். உண்மை ஆச்சரியமாக நடந்தது. ஒரு வாரத்துக்குள்ளாகவே திடீரென்று சொல்லி அந்த சகோதரனுடைய தம்பிக்கு திருமணம் செட்டில் ஆச்சு. அந்த சகோதரன் ஃபோன் பண்ணி உடனே உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த புது வீட்டுக்கு போ, தம்பிக்கு பெண் பார்க்க போகிறாங்க, அதனால் அந்த பெண் வீட்டுக்காரங்கெல்லாம் வரப்போகிறாங்க, என்ன செய்ய அந்த புது வீட்டுக்கு போயிடு பாருங்கள். இதான் சொல்கிறேன், இந்த மாதிரி எத்தனையோ சாட்சிகள் உண்டு. ஆண்டவர்கிட்ட நம்ம இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா நாம் எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பாரு. அது மாத்திரம் இல்லாமல் அதிசயங்களை காணப்படுவார். நம்ம மைண்டு நம்மளை புத்தியில் எட்டாத காரியங்கள், நான் புத்திக்கு எட்டாத காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்வார். அதனால் நல்ல ஆவியில் ஜெபம் பண்ணி அவள் பழக வேண்டும், ஆவியில் ஜெபம் பண்ணி பழக வேண்டும். யாரையும் சபிச்செல்லாம் ஜெபம் விட்டுவிடவே கூடாது. இப்படி பண்ணுறாங்களே ஆண்டவரே, நம்ம போய் கண்ணீர் விட்டால் கூட ஒரு வேளை அவங்களுக்கு சவம் நான் வாய் திறந்து அவங்கள சபிக்காவிட்டாலும், ஐயோ இப்படி பண்ணுறாங்களே இப்படி நிற்கிறாங்களே என்று சொல்லி யாராவது நம்மை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டாலும் கூட என்ன ஆகிடும், அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆத்மப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணும், துன்பப்படுத்துதலுக்காக ஜெபிக்கணும். அடுத்த குறிப்புகளாக போகிறேன், ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், தேவனுடைய புத்திரர் ஆவியானவர் நமக்கு நம்மை நடத்தும்படியாக, நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படி ஆலோசனை கொடுக்கும்படியாக தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பழைய பாட்டு காலத்தில் நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலர் 13:2 படிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக நடத்துகிற தேவன். இந்த இடத்துல அவங்க உபவாசி ஜெபித்திருக்கும் போது பவுலையும் சவுலையும் பர்னபாவையும் என்ன செய்யுங்க, ஊழியத்துக்காக பிரித்து அனுப்புங்க. இது ஆவியானவர் நடத்துகிறது. கர்த்தர் நான் அப்படிப்பட்டு தான் நான் அனுபவங்களை இன்னும் வாஞ்சிக்க வேண்டும், அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு தேவை. நம்முடைய குடும்ப காரியங்களாலும் சரி, நம்முடைய வேலை காரியங்களாலும் சரி,
கர்த்தர் திட்டமா ஆலோசனை கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 16:6-7 இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16, அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் தடை பண்றாரு. எதற்கு? வசனத்தை சொல்லாதபடிக்கு. அவர் நடத்துறத நாம பார்க்க முடியுது இல்லையா? ஆண்டவர் ஒரு இடத்துல என்ன செய்யறாரு? சீங்கிறாரு, போங்கிறாரு, வழியை திறந்து கொடுக்கிறாரு. இன்னொரு இடத்துல தடை பண்ணுகிறார். அதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. இந்த ரெண்டு கிரியும் ஆவியானவர் செய்வார். ஏன்னா என்ன வருகிற நாட்கள் எதிர்காலம் கர்த்தர் தான் அறிவார். நாளைக்கு என்ன சம்பவிக்க போகிறதும் ஆண்டவர் தான் அறிவார். ஆகியனால ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து பழக வேண்டும். 9:10 பார்க்கிறோம். அங்கே ராத்திரியில பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. பாருங்க, இந்த இடத்துல போங்கிறார், மக்கதோனியாவுக்கு போங்க, அதுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அது எப்படி முடியும்? முழுவதமாக, டோட்டல் சரண்டர் டு த வில் ஆஃப் காட். அவர் நடத்துகிற நடத்தைக்கு நாம் முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரை நம்பி எதிர்காலத்தை கர்த்தருடைய கரத்தை ஒப்பு கொடு. சில வேளை சில இடங்களில் 20-21 வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நீ தான் என் மகனுக்கு என் மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுக்கணும், பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நல்லா ஜெபிப்பாங்க. அந்த 23-24-25 வயசான பிறகு இனிமேல் ஆண்டவர் காத்திருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இங்கே பார்ப்போம்மா, அங்கே பார்ப்போம்மா, யார்கிட்ட சொல்லுவோம், ஏதாவது வருதா வரதை முதல்ல என்ன செய்திடலாம், திருமணத்தை முடிச்சிடலாம். எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஆனால் நாம் கர்த்தருக்கு விட்டு கொடுத்து அவருடைய சித்தத்துக்கு நம்ம காத்திருப்போம்னா, வேலையானாலும் சரி, திருமணமானாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, ஆவியானவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒன்றே ஒன்று எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஏ டோட்டல் சரண்டர் டு த வில் ஆஃப் காட். முழுவதும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பிலிப்பை பற்றி நம்ம பார்ப்போம். பிலிப்பு ஆவியானவர் அந்த ரதத்தில் போய் சேர்ந்து கொள் என்று சொன்னார். கீழ்ப்படிந்த ரதத்தில் போய் சேர்த்து கொள்றப்போ அந்த எத்தியோப்பியா ட்ரெஷர் அவன்கிட்ட என்ன செய்தார், அரண்மனை ராணியிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற அவரை கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துகிறார். உண்மை நம்முடைய வாழ்க்கையில் கூட என்னுடைய ஜீவிதத்தில் ஒரு நான் ரொம்ப அதாவது ஆரம்ப காலத்தில் ஞானஸ்தானம் எடுத்த ஞானஸ்தான சில கட்டிலும் அபிஷேகம் பெற்ற அந்த நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு இன்னும் அது ஒரு பாடமாக இருக்கும். ஒரு முறை ஒரு இடத்துக்கு போகணும், வேற ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் நான் 11th முடிச்சுட்டு 12th லெவன்த் முடித்த அந்த காலத்தில் பியூசி காலேஜில் சேர்ந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஏசிஹெச் தான் நாங்கள் போவோம். அந்த இடத்துல என்னோடய கிளாஸ்மேட் அந்த பிள்ளை சொன்னால் நான் போகணும் அப்படின்னா சரின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமா நம்ம சர்ச்சில் மீட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொன்னோம். அன்றைய காலையில் நான் வீட்டிலேருந்து பெறப்படுறேன். ஒரு 10 இருக்கும், 9:30 இருக்கும். போகும்போது கேட்டை தாண்டி வெளியே வரேன், தெளிவாக கர்த்தருடைய சத்தம் இருதில் கேட்குது. ஏன்னா திரும்பி போக அதை திரும்பி போ, எனக்கு என்ன சொல்ற என்னன்னே தெரியல. ஆனால் அந்த பரிசுத்தாருடைய சத்தம் தெரியுது. அதுக்கு மேலே ஒரு அடிக்கான என்ன எடுத்து வைக்க முடியல. உடனே அப்படி திரும்பி போகிறேன். அந்த நாட்கள் இப்போ தான் ஃபோன் எல்லாம் பேசி நான் வர முடியலன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வசதிகள்லாம் கிடையாது. சரிதான், ஆவியான சொல்றாருன்னு தெரிஞ்சு போயிட்டேன். பிறகு ஒரு 1.5 மணி கழித்து என்னுடைய தகப்பனாருடைய எங்கள் அப்பாவோட கூட அந்த இடத்த பாஸ் பண்ணி போகிறேன். இந்த பஸ் ஸ்டாப் பக்கம் பயங்கர சோலா பாட்டில் கீழெல்லாம் விழுந்து கிடக்கு. ஏதோ ஒரு பயங்கர தகராறு நடந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு நாளில் பயங்கர ஒரு கலாட்டை அங்கே நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த காலத்துலலாம் சண்டை வந்துச்சுன்னா என்ன அது சோடா பாட்டில் தான் அடிப்பாங்க. அந்த காலத்தில் அவர் இல்லை, நான் 11th எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும் அந்த டைமில். பாருங்கள், அப்படி பரிசுத்தாவியாக நம்மளோட பேச நிச்சயமாக நம்ம இடம் கொடுப்போமானால்
நிச்சயமாக பரிசுத்தாவியான சார் நம்மோடு கூட பேசுகிறார், ஆபத்துக்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். இப்போ போகாத, இப்போ அந்த வீட்டுக்கு போகாத, இப்போ செய், நீ போகாத. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம ஈல்டு பண்ணி பழகணும். அது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸாக மாறிவிட வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்குறோம் ஆறாவது குறிப்பு, 2 கொரிந்தியர் 3:18. இது நமக்கு தெரிந்ததுனால சீக்கிரமாக கடந்து போகிறேன். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த ஆவியானவர் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய, சுருக்கமாக சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் நம்ம அனுதினமும் கண்டு அவருடைய மகிமையின் சாவலை காண்கிறோம். ஆவியான நமக்கு உதவி செய்கிறார். கண்டு மகிமையினே மகிமை அடைந்து மறுரூபமாகி கொண்டே இருக்கிறோம். இதற்கு நம்மை நடத்துகிறது யாருன்னா ஆவியானவர் தான். இதற்கு நம்மை நடத்துகிறவர் ஆவியானவர் தான். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆவியானவருடைய அனுபவங்களை கொடுத்துருக்கார். அநேக பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களை கொடுத்துருக்கிறார். நம்ம கண்ணாடியில் பார்க்கறது போல பார்க்குறோம். விருத்த வாசிக்கும் போது தேவனை நம்ம கண்ணாடியில் பார்க்கறது போல பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை பார்க்குறோம். அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மை, அவருடைய பொறுமை, எல்லாவற்றையும் பார்க்குறோம். அதை ஆவியானவர் அந்த சாயலாக நாம் மறுரூபமாகும்படியாக நமக்கு ஒத்தாசை செய்கிறார், நமக்கு உணர்த்துகிறார். இந்த நேரம் நீ என்ன செய்யணும், இந்த நேரம் நீ எப்படி பேசணும், இந்த நேரம் நீ எப்படி யோசிக்கணும், இந்த நேரம் எப்படி கிரியை செய்யணும், எப்படி கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும், எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அதை காட்டி கொடுக்குறார். கடைசியாக ஒரு குறிப்பு, 2 கொரிந்தியர் 2:11 சில வசனங்கள் இதில் வாசிக்க வேண்டியது இருக்கும். 2 கொரிந்தியர் 2:11. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அடுத்த ஒரு வசனத்தினம் பார்ப்போம், 2 கொரிந்தியர் 1:22. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களிலே ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:5. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பாருங்க, இந்த வசனங்களை எல்லாவற்றையும் பார்த்தா ஒரு வார்த்தை இருக்கும், முத்திரை போடப்படுகிறோம். ஆவியானவர் அச்சாரமாக இருக்கிறார். இதில் மற்ற மொழிபெயர்ப்புகள் இருக்குது, He has set His seal upon us and gave us His spirit in our hearts. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்னது, ஒரு சீல். He has set His seal, முத்திரை போட்டிருக்காரு. அபிஷேகத்தை பெற்ற வேளை எதற்காக அபிஷேகம் பெற்றிருக்காரு? Gave us His spirit in our heart. அந்த அபிஷேகத்தை நம்முடைய இருதயத்தில் கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா, as a pledge of future rewards, as a pledge. உறுதி மொழின்னு சொல்கிறோம்ல, உறுதின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கறது எதுக்காக? ஒரு சீலாக, ஒரு முத்திரையாக, ஒரு முத்திரையாக கொடுக்கிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, foreshadowing the redemption of God's own people. Foreshadowing the redemption of God's own people. கடைசி காலத்தில் நம்ம எல்லாம் தம் பக்கமாக சேர்த்து கொள்ள போகிறார் இல்லையா. தன்னுடைய வருகையில் நம்ம எல்லாரையும் மருவமாகி கொண்டு போக போகிறார். அதற்கு முன்னால் நமக்கு ஒரு என்ன சார், ஒரு கேரண்டி, ஃபோர்ஸ் ஷோடிங் த ரிடம்ஷன், அது முன்கூட்டியே காட்டுகிறார். நம்ம ரிடீம் பண்ணப்பட வேண்டும், நாம் மீட்கப்பட வேண்டியவர்கள். நம்ம அந்த பரிசுத்த ஆவியை
நம்ம மேலே ஊற்றி இருக்கிறாருன்னா இன்றைக்கும் நாளைக்கு அபிஷேகம் பெற்று நனிய பாஷை பேசிட்டு போகிறதுக்கு இல்லை. எதற்கு? மனவாட்டி சபையை அவர் எடுக்கும்போது அந்த மீட்பின் நாளில் நம்ம எடுத்து கொள்ளுவதற்காக என்ன செய்கிறாரு? ஒரு கேரண்டி கொடுத்துருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதும், ஃபார் தட் ஸ்பிரிட் இஸ் த சீல் வித் விச் யூ ஆர் மார்க்ட் ஃபார் த டே ஆஃப் அ ஃபைனல் ரிடெம்ஷன். ஃபார் தட் ஸ்பிரிட் இஸ் த சீல் வித் விச் யூ ஆர் மார்க்ட். உங்களை மார்க் பண்ணியிருக்கிறார், மார்க் பண்ணியிருக்கார். ஒரு தோப்பில் போய் தென்னை மரத்தை மார்க் பண்ணுறாங்க, இந்த மரம் எனக்கு வேணும், அந்த மரம் எனக்கு வேணும். இதெல்லாம் ஒரு நல்ல மரம்லாம் வாங்குறவங்க ஒரு தோப்பில் போய் வாங்குவாங்களாண்ணா, இந்த ஒட்டக்கால் டீக் அந்த மாதிரி மரங்கள் வளத்தில் வாங்குறவங்க. அப்படியே சில காரியங்களை நம்ம வாங்கும்போது, சில காரியங்கள் நமக்கென்று நம்ம எடுத்துக்கொள்ளும்போது அதில் மார்க் பண்ணுறோம். அதுபோல் நம்மளை மார்க் பண்ணி வச்சுட்டாராம். ஃபார் தட் ஸ்பிரிட் இன் த சீ இஸ் த சீல் த ஸ்பிரிட் இஸ் த சீல் வித் விச் யூ ஆர் மார்க்ட் ஃபார் த டே ஆஃப் அவர் ஃபைனல் ரிடெம்ஷன். கடைசியில் மனவாட்டி சபையாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முத்திரை போட்டு வச்சுட்டார். அதனால் இப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யலை? இன்னும் அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொள்ளலை. நம்ம அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய விதமாக அர்ப்பணிக்கலை. நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த பரிசுத்த ஆவியினுடைய பன்முகத்தன்மையை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த வளர்ந்த தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இவ்வளோ அருமையான ஒரு பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக நீர் கொடுத்துருக்கிறீர். ஆண்டவரே, உண்மை இட்ஸ் அ ட்ரெஷர், இட்ஸ் அ ட்ரெஷர். என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக, என்னை கர்த்தருக்கென்று வலிமையான சாட்சியாக நிறுத்தும்படியாக, என்னுடைய உள்ளான மனுஷனை என்னை வல்லமையாய் கர்த்தர் நிறுத்தும்படியாய், எனக்குள்ளாக வாசம் பண்ணி கிறிஸ்துவை என்னிலே உருவாக்கும்படியாய், அவருக்கென்று சாட்சியாய் நான் ஜீவிக்கும்படியாய், என்னை எல்லாவித அந்தகார சக்தியினுடைய மாம்சத்தின் கிரியிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும்படியாய், அந்த தெய்வீக சமாதான சந்தோஷம் அந்த நிறைவை நான் பெற்று அனுபவிக்கும்படியாய், எனக்குள்ளாய் அந்த பரிசுத்த ஆவியான கிரியை செய்து அந்த கனி என்னுடைய கிரியை செய்து கொண்டு இருக்க, அதற்காக இயேசு தன்னுடைய சரீரத்தை முற்றிலுமாய் அர்ப்பணித்தார். நியாயப்பிரமாணத்தினால நிறைவேற்றப்படாததை இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால இயேசு கிறிஸ்துவினால நிறைவேற்றும்படியாக, அவருடைய பலியின் நிமித்தம், அவருடைய தியாகத்தின் நிமித்தம் நாம் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று அந்த ஆவியால் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறபடியினால நம்முடைய நமக்குள்ளாக அந்த பரிசுத்த ஆவியினுடைய கனி உருவாகிறது. கர்த்தரை ஆவியோடு தொழுது கொள்ள, கர்த்தருடைய தந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, அதிசயங்களை பெற்றுக்கொள்ள, வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள, கர்த்தரோடு ஒன்றாகும்படியாய், அந்த ஜீவன் நமக்குள்ளாக வெளிப்படும்படியாய், ஆவியிலே நாம் தொழுது கொள்ளும்படியாய் அவர் புரிதும் ஜீவன உள்ள மார்க்கத்தை நமக்காக உண்டாக்கி இருக்கிறார். ஆவியிலே ஜீவிக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, ஆவினாலே நடத்தப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, மகிமின் மேல மகிமை அடைந்து மறுரூபம் அடைய கர்த்தர் அன்னும் தினமும் நமக்கு கிருபை தருவாராக. அது மாத்திரமல்லாமல் அவருக்காக வி ஆர் மார்க்ட் டு ரிசீவ் த க்ளோரி ஆஃப் காட், வி ஆர் மார்க்ட் டு பி டிரான்ஸ்ஃபார்ம். அந்த கடைசி மீட்பில், அந்த ஃபைனல் ரிடெம்ஷனில் பங்கு பெறும்படியாக கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அதை மறந்து போகக்கூடாது. நான் விசேஷித்தவள், கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறவன், என்னை கர்த்தர் முன் குறிச்சிட்டார், என்னை மார்க் பண்ணிட்டார், சத்ருவுக்கு ஜெயம் இல்லை. ஹாலலூயா. சத்ருவுக்கு ஜெயம் இல்லை. மாம்சத்தின் கிரியைகளை செய்து நான் கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாய் போய் தேவராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாத நிர்பாக்கியமான ஒரு நிலைமை கர்த்தர் எனக்கு எப்போ விட மாட்டார்.
நிச்சயமாக என்னை தூக்கி எடுப்பார். எப்படியான ஆவியின் நான் தன்மைகள், ஆவியினுடைய ஆவியானவருடைய கனி என்னில் இருக்க வேண்டுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சார்ந்த நிச்சயம் எல்லாவற்றையும் அந்த பரிசுத்தாவி எனக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாக என்னை முத்திரத்திருக்க தேவனுக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த வழி நம்முடைய கரங்களை உயர்த்தி இத்தனை பெரிதான மகத்துவமான ஒரு பரிசுத்தாவியனுடைய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவருக்காக கர்த்தரை நஞ்சியோடு கூட ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த நோக்கம், அந்த தன்மை, பரிசுத்தாவியனுடைய பன்முகத்தன்மை அறிந்து அதை அனுபவமாய் கொண்டு இன்னும் முன்னேறி செல்லும்படியாய், சீக்கிரத்தில் இருக்கிறதான கர்த்தருடைய வருகையில் நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுக்கும்படியாய் கர்த்தரமே ஆசீர்வதிப்பார். இன்னும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார். நான் கர்த்தரால் அபிஷேகத்தினால் நிறைக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஒன்று செய்யும் ஜெபிங்க. என் அபிஷேகம் பெறாதவர்கள் கர்த்தர், என்னுடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்பட்ட முழுதும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்காதவள் யாருந்தாலும் கர்த்தர் இந்த வழியில் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாதி நோக்கத்தின் தீர்மானத்தையும் உம்முடைய ஆண்டவரே அந்த பரிபூரண உம்முடைய கர்த்தாவே, அந்த பெரிய கர்த்தாவே, ஆண்டவரே அந்த உம்முடைய மனதிலிருந்து தோன்றி இருக்கிறதான கர்த்தாவே, அந்த அதிசயமான ஆவியானவருடைய கிரி எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம், முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிடாவே, ஆமென்.